வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெல்கம் டு காசா ஆட்டோ. நான் தான் உங்கள் அசோக் பேசுகிறேன். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி ஒரு பைக்கோட ரிவ்யூ, ஒரு ஃபுல் வாக் அரௌண்ட் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எந்த லொக்கேஷன் இருக்கோன்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து மருந்துக்கோட்டை வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பத்மபுரம் பேலஸ், தக்கலை பத்மபுரம் பேலஸ், அது பக்கத்தில் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக கூகுளில் நீங்கள் பார்த்து, கூகுளில் கிளியராக இருக்காது. ஸோ நீங்கள் லோக்கலில் விசாரிச்சு வரணும். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து இந்த ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ இந்த வியூ பாயிண்டை பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. புதுசாக அப்புறம் மெயின் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டயரில் ரிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிம் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ புது மாடல் வர வந்து பிளாக் அவுட் தீம் மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சேஞ்ச். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஃபோக் வந்து பிளாக், ஃபுல்லாகவே பிளாக் தீமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேஜர் சேஞ்சஸ் தான். இந்த த்ரீ இந்த மூணு சேஞ்சஸ் தான் மேஜராக கொடுத்துருக்காங்க 2021. அண்ட் மற்றபடி இன்ஜின் ஸ்பெக்கோ வேறு ஏதாவது எல்இடி லைட்ஸ் அப்படி எதுவுமே கொடுக்கல 2021. ஜஸ்ட் இந்த இன்ஜின் மட்டும் BS6 ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் எமிஷன் நார்ம்ஸுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து பேரலல் டியூன் இன்ஜின், அதாவது ரெண்டு சிலைன்ஸ் உங்களுக்கு வரும். பேரலல் டியூன் இன்ஜின் அண்ட் 650 cc சிங்கிள் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு சிசி. அண்ட் இது வந்து 47 horsepower அண்ட் 52 Nm டார்க் வருது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் இன்ஜின், நல்ல பவர்ஃபுல் பைக்குனா அது அஃபோர்டபுள் ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலல் டியூன் இன்ஜின், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு கண்டிப்பாக ட்வின் சிலிண்டர் வேணும் அண்ட் மோர் தென் 500 cc கொஞ்சம் பவர்ஃபுல் பைக் வேணும். ஓரளவு உங்களுக்கு சிட்டிலையும், அதாவது பெரிய பைக் வாங்குனீங்கன்னா மேக்ஸிமம் க்ரூசிங் இது மட்டும் யூஸ் பண்ணாங்க. சிட்டி யூஸுக்குலாம் ரொம்ப கம்மி, கஷ்டம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது. பட் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஆல்ரவுண்டராக வேணும், உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா இந்த ஒரு பைக் தான் உங்களுக்கு இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டில் இருக்குது. மற்ற கவாசாக்கி என்ஜாவோ பெனிலியோ இல்லை BMWயோ இல்லை மற்ற பைக்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டு ரொம்ப 5 lakhs கம்மியாக பைக் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhsக்கே உங்களுக்கு வாங்கலை அந்த பைக்கு. ஸோ ஆக்சுவலாக இது பழைய மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 த்ரீ வரைக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வரும். ஸோ இந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புது பெயின் ஸ்கீம் அண்ட் புது அப்டேட்டில் வந்து ஒரு 15,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.75 lakhsலேருந்து உங்களுக்கு 3.2 lakhs அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் அண்ட் ஆண்ட்ராய்டு வரும். ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கலர் எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அண்ட் எதாவது ஆக்சசரிஸ் எதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுறீங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேட்டு மாறும். ஸோ மெயினாக உங்களுக்கு ஒரு 3 lakhs 3.2 lakhs அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாங்கலாம், ஒரு அஃபோர்டபுள் இது வாங்கலாம். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.5 liters வரும் அந்த டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக அப்வியஸ்லி இது வந்து மைலேஜ் ட்ராப்பாக தான் வரும், கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது 650 cc இன்ஜின். பட் ஸ்டில் வந்து இது வந்து உங்களுக்கு கம்பெனி கிளைம் பண்ணுறது வந்து 24 kilometers per liter. பட் வந்து ஓனர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம நார்மலாக ஒரு 80-90 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 30 வரைக்கும் உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்குது. பட் சிட்டி நம்ம நார்மலாக ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இல்லைனா 26 அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டேங்க் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் ஃபில் பண்ணிங்க 13 liter ஒரு டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 350-380 kilometers வரைக்கும் நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த பைக்கோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே டிஸ்க் பிரேக் வந்துடும் அண்ட் ரெண்டுமே வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் சுவிட்சபிள் ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணி இது பண்ணுறதுலாம் கிடையாது. ஸோ எப்பயுமே உங்களுக்கு ஏபிஎஸ் ஆனால் தான் இருக்கும். ஸோ அந்த பிரேக்கிங் எல்லாமே நல்ல பைட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ரண்ட் பிரேக் வந்து 320 mm அந்த டிஸ்க் பிரேக் நல்ல பெரிய டிஸ்காக இருக்கனால உங்களுக்கு ஹை ஸ்பீடில் போனாலும் உங்களுக்கு வந்து பிரேக்கிங்லாம் நல்லா நச்சுன்னு இருக்குது, நல்ல இதாக இருக்குது. அண்ட் அடுத்த சேஃப்டி என்னென்னா உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப். ஸோ இது எப்போ இப்போ வர எல்லா பைக்கிலும் மேக்ஸிமம் அந்த சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்துருக்கு. நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஃபஸ்ட் கியர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிரும், இல்லை ஃபஸ்ட் கியர் ஆல்ரெடி இருக்குது சைட் ஸ்டாண்டும் இருக்குது, அப்போ வண்டி இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம்
இதெல்லாம் ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சுவிட்சஸ் இந்த கியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லாஸ்ட் பழைய மாடல் இருந்த மாதிரி தான் ஒரு சேஞ்சஸ்லாம் இல்லை, ஒரு ப்ரீமியம் ஒரு அந்த மாதிரி இல்லை இல்லை நார்மல் ஒரு ஓரளவு ரீசனபிளாக இருக்குது எல்லா சுவிச்சஸும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூல் போர்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஒன்று அனலாக் அண்ட் டிஜிட்டல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பீடோ மீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து டக்கோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு இன்ஜின் டெம்பரேச்சர் அண்ட் பேட்டரி அண்ட் ஆயில் சர்வீஸ் இந்த ஏபிஎஸ் இந்த இண்டிகேட்டர்ஸ் இந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே நியூட்ரல் எல்லாமே காட்டும். அண்ட் இப்போ ட்ரிப் மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் ஏ அண்ட் ட்ரிப் பி இதெல்லாம் காட்டுது அண்ட் டோட்டல் கிலோமீட்டர் அண்ட் இதில் வந்து மைலேஜ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அதாவது ட்ரிப் ஏக்கு எவ்வளோ மைலேஜ் ஆவரேஜ் மைலேஜ் அதெல்லாம் கொடுக்கல. ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தா இதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்திருக்கும். ஸோ ஈவன் இந்த காலத்தில் 2021 இந்த பைக் அப்டேட் பண்ணும்போது இதெல்லாம் அவங்க அடிஷனல் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரிட்டிக்காக இருந்திருக்கும். அதாவது இந்த க்ரூசிங் பைக் தான் இதெல்லாம் லாங் போகிற வண்டி, ஸோ என்ன எவ்வளோ மைலேஜ் இருக்குது, டிஸ்டன்ஸ் டு எம்டி இந்தமாரி சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ்லாம் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த பைக்கில். ஸோ அதெல்லாம் என்ன ஆட் பண்ணல. ப்ளஸ் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்இடி டெயில் லேம்ப் எல்லாமே லைட் லேம்ப் எல்லாமே உங்களுக்கு நார்மல் அனலாக் இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு எல்இடியில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ உள்ள 2021 அப்டேட்டுக்கு ஒரு ஆப்டான ஃபீச்சர்ஸாக இருந்திருக்கும். ஸோ இன்னும் வந்து அவங்க ராயல் என்ஃபீல்டில் வந்து 2021 அப்டேட் கொடுத்தோம் இதெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது அதில் ஒரு சின்ன ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ராயல் என்ஃபீல்டியாக இதை இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டில் வருதாங்க. இந்த 2021 அப்டேட்டில் கூட இவங்க வந்து டியூப்லெஸ் டயர் கொடுக்கல, டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது அலாய்க்கு பதிலாக ஃபோர்க் வீல் கொடுத்தனால உங்களுக்கு வந்து ஓரளவு ஆஃப் ரோட் எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம போக முடியும். பட் அதில் ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 160 எம்எம்ஸ் உங்களுக்கு கம்மினால நீங்கள் ஆஃப் ரோட் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும், இல்லைன்னா அடியில் வந்து உங்களுக்கு இன்ஜின்லாம் தட்டாததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் இப்போ மெயினாக இப்போ இதோட அட்வான்டேஜ் இந்த பைக்கோட இந்த பைக்குன்னு இல்லை இந்த அந்த பைக்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சிட்டி யூஸுக்கு வந்து கொஞ்சம் அதாவது வண்டியை ட்ரைவ் பண்ண வண்டி ஏறிந்து ஓட்டும் போது உங்களுக்கு அவ்வளோ அந்த வண்டி வெயிட் தெரியாது. பட் ஸ்டில் நீங்கள் சிட்டியில் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இங்கே நீங்கள் சும்மா சும்மா வண்டி நிறுத்தி எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அந்த இது பண்ணுவீங்க. அண்ட் இதில் மெயினான ஒரு ட்ராபேக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் இந்த பைக்குன்னு இல்லை ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரொம்ப எப்படி சொல்லலாம் ரொம்ப எக்ஸலன்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் நிறைய ஓனர்ஸ்ட்டு விசாரிச்சிருக்கேன், மீட்டியர் வச்சிருக்க ஓனர், கிளாசிக் 350 வச்சிருக்க ஓனர், ஹிமாலயன் வச்சிருக்க ஓனர், இந்த இப்போ இந்த பைக்கு எனக்கு கொடுத்த என் ஃப்ரெண்டு அவர் கூட சொன்னார். அதாவது அவர் ஈவன் அது வந்து டீலரில் எடுக்காமல் ஒரு டேரெக்டாக ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்லேயே போய் எடுத்திருக்காங்க. ஸோ ஈவன் இருந்தாலும் வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் சேல்ஸ் சர்வீஸ் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அவங்க நிறைய அந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நானே வந்து ஒருக்கா ஹிமாலயனுக்கு டெஸ்ட் வைக்க போயிருக்கும்போது ஒரு 1 ஹவராக ஷோரூம்ல சும்மா தான் நினைவேன். அந்த யாருமே என்னென்னு வந்து கேட்கல, என்ன வரணும், என்ன யார் எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன பைக்கு ஒன்றுமே கேட்கல. ஸோ அதில் வந்து எனக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் மற்ற மனசையும் விசாரிச்சிருக்கேன். ஸோ அது வந்து ராயல் என்ஃபீல்டில் கொஞ்சம் பார்த்து அது கொஞ்சம் அவங்க செக் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். பண்ணாங்கன்னா இப்போ வர அடுத்த ஏன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் வந்தாச்சு ராயல் என்ஃபீல்டு, இந்த கிளாசிக் பைக்ஸுக்கெல்லாம் ஹோண்டாலாம் வந்திருக்கு, அது பெனிலியில் வந்திருக்கு. ஸோ இந்தமாதிரி அவங்க வந்து கஸ்டமர் சைடில் வந்து நல்ல பாசிட்டிவ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஃபீட்பேக்ஸ். ஸோ அது பார்க்கும்போது அவங்க வந்து அதுக்காகவே அந்த கஸ்டமர் சைடு பார்க்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த பைக்கு போல் அந்த பைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து அவங்க வந்து பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து இன்னுமே வந்து அந்த மேட் லக்கி கன் அண்ட் அவங்களோட நிறைய பைக் சேல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து இன்னும் அவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லைனா அதனாலேயே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ராயல் என்ஃபீல்டு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த சைடு வந்து கஸ்டமர் சைடில் வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கேன். இப்போ அந்த பைக்கை பற்றி ஓரளவு நம்ம ஃபீச்சர்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பைக்கு வந்து ட்யூன் எக்ஸஸ்னால இதோட எக்ஸஸ் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க எக்ஸாக்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப் சவுண்ட் இருக்குது. ஆனால் வந்து பழைய அந்த ராயல் என்ஃபீல்ட் மாரி அந்த பேஸ் சவுண்டுமே இருக்காது. இது ஒரு ஒரு ப்ளசன்ட் தம் சவுண்டு அண்ட் ஒரு சைலண்டான ஒரு தம் சவுண்டு. ஆக்சுவலாக அது ஒரு ஃபீல் பண்ணால் உங்களுக்கு தெரியும். நார்மலாக நம்ம அந்த இவ்வளோ தான் இந்த வீடியோவில் போட்டாலும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஃபீல் பண்ணி தெரியும். அண்ட் நீங்கள் எவ்வளோ தான் ஆர்பிஎம் ரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு வைப்ரேஷனே இருக்காது. அண்ட் இந்த வண்டி உங்களுக்கு டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 190 வரைக்கும் உங்களுக்கு ஹைவேல போகும். அண்ட் உங்களுக்கு இதோட க்ரூசிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 வந்து தாராளமாக நீங்கள் க்ரூசிங் ஸ்பீட் கண்டினியூஸாக நீங்கள் ஹைவேல ஓட்டிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸ் நீங்கள் 160-150 கூட தாராளமாக அந்த வண்டி வைப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் ஃபுட் பேக்கில் கூட வைப்ரேஷனே வராமல் 160 நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணலாம்.